ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. அத்யாச்சிரம சுத்த அத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் வரலாற்று நிகழ்வுகளின் சுருக்கம். தமிழ்நாட்டின் பாண்டிய நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தேவையம்பதி என்று புகழக்கூடிய புண்ணிய சேத்திரமான திருவிராமேஸ்வரத்தில் பாம்பன் என்று சிற்றூரைச் சேர்ந்த சிவாலய பணிகளை பக்தி சிரத்தையாக செய்து வந்த சிவனடியாரான ஸ்ரீ சாத்தப்ப பிள்ளை என்பாருக்கும் ஸ்ரீமதி செங்கமல தாயாருக்கும் கிபி 1850 முதல் 1852 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் ஓர் சுக்கிரவார சூரிய உதயத்தில் மூத்த குமாரராக பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள். இவருக்கு பெற்றோர் சூட்டிய திருநாமம் அப்பாவு என்பதாகும். பாம்பன் என்ற ஊரில் வாழ்ந்து வந்ததால் அடியார்கள் இவரை பாம்பன் சுவாமிகள் என்று அன்புடன் அழைத்து மகிழ்கின்றனர். பாம்பன் சுவாமிகளுக்கு படிப்பில் அவ்வளவு நாட்டம் இல்லாததால் மல்யுத்தம் பிற விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். நல்ல ஆங்கில புலமையும் பெற்றிருந்தார். ஆன்மீக வாழ்வில் அதிக பற்றும் பக்தியும் கொண்டிருந்தார். இந்த பக்தியை புரிந்து கொண்ட ஆலய புரோகிதரான சேதுமாதவ ஐயர் இவருக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் 6 அட்சர சுப்பிரமணிய கடாட்சம் என்கின்ற மந்திர உபதேசம் செய்து வைத்தார். இருப்பினும் இவரது பெற்றோர் மற்றும் ஆசான் ஆகியோரின் விருப்பப்படி 25வது வயதில் பெரியோரின் ஆசியுடன் காளி முத்தம்மாள் என்னும் அம்மையாரை மணந்து 2 மகன்கள் 1 மகளை பெற்றார். பெரும்பாலும் சுவாமிகள் இல்லறத்தில் இருந்தாலும் கூட துறவு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார். தகப்பனார் இறந்த பின்பு அவரது விருப்பப்படி தொழிலை ஏற்று நடத்தினார். பாம்பன் சுவாமிகள் தமது இளம் வயதில் வாய் ஓயாமல் சிவசிவா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். தீவிரமான சிவபக்தராக இருந்தவர் ஒரு நாள் கந்தசஷ்டி கவசம் நூலை வாங்கி 1:36 படிக்க துவங்கியதும் தீவிர முருக பக்தர் ஆனார். இந்த கவச நூலைப் போலவே தாமும் ஒரு கவச பாடலை எழுத வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியும் எடுத்துக்கொண்டார். அதன்படி அவர் தமது 13வது வயதில் பாடல் எழுதும் அளவுக்கு ஞான புலமை பெற்றிருந்தார். தனது குருவான அருணகிரிநாதரை மனதில் நினைத்து கொண்டு தன் தகப்பனாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் அமர்ந்து முருகப்பெருமானை பற்றிய பாடல் ஒன்று எழுதினார். அன்று முதல் தினமும் ஒரு பாடல் எழுதி முடித்த பின்பே உணவு உட்கொள்வேன் என்று மனதிற்குள் உறுதியும் எடுத்துக்கொண்டு 100 நாட்களில் 100 பாடல்களை எழுதி முடித்தாராம். பாடலை இயற்ற வேண்டும் என்று மனதிற்குள் தோன்றிய உடனேயே குமார பகவானை வேண்டி நின்னையே பல பாக்கள் கொண்டு பாடக்கடவேன், ஒவ்வொரு பதிகத்தையும் எனது குருவான அருணகிரிநாதர் பெயர் வைத்தே பிரபந்தம் முடிக்க கடவேன், அவரது வாக்கு போல எனக்கும் வாக்கு உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன்படியே தம்மையும் அறியாமலேயே தமது வாக்கில் கங்கையை சடையில் பறித்து என எழுந்த மங்கள மொழி தொடரை ஆரம்பமாக கொண்டு பாட்டை பாடி ஏட்டில் எழுதி முடித்தார். இவ்வாறாக சுவாமிகள் சுமார் 6,666 பாடல்களை அருளியுள்ளார்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.